வணக்கம். நம்ம டெக்னிக்கல் சிவில் தமிழ் சேனல் நீங்க எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க உங்க வீடு கட்டக்கூடிய அந்த இன்ஜினியர்ட்டையும் அந்த கான்ட்ராக்டர்ட்டையும் ஒரு மூட்டைக்கு எவ்வளவு எம்சாண்ட் போடுவீங்க அப்படிங்கிற நீங்க கேள்வி நீங்க கண்டிப்பா கேட்டிருப்பீங்க. இது கட்டு வேலை நடக்கும்போதும் சரி, பூச்சி வேலை நடக்கும்போதும் சரி, நீங்க கேட்டிருப்பீங்க. அதுக்கு ஒரு பதில் வரும், 25 சட்டி இல்ல 30 சட்டி நாங்க கலக்குறோம் அப்படிங்கிற ஒரு பதில் வரும். அந்த பதிலையும் நீங்க ஏமாறாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத நம்ம நீங்க வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபஸ்ட்டு, இந்த ஒரு மூட்டைக்கு எவ்வளோ நீங்கள் போடுறீங்க அப்படிங்கிற கேள்வியே நம்ம வந்து தவறான கேள்வி. ஏன் அப்படின்னா, இந்த கலவையை நம்ம உருவாக்குறது வந்து ஒரு விகிதத்தை அடிப்படையில் தான் நம்ம உருவாக்குவோம். அப்படின்னா அந்த மூட்டை எவ்வளோ சட்டி பிடிக்கும் அப்படிங்கிறத வச்சு தான் இந்த ஒரு மூட்டைக்கு எவ்வளோ சட்டி நீங்கள் எம்சாண்ட் போடுறீங்க அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சிக்க முடியும். இப்போ ஒரு மூட்டைக்கு 25 சட்டி நான் எம்சாண்ட் போடுறேன்னு ஒருத்தர் சொல்கிறாரு, அதே இன்னொருத்தர் ஒரு மூட்டைக்கு 30 சட்டி எம்சாண்ட் போடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க ரெண்டு பேத்துக்கும் என்ன வித்தியாசம் வரும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க யூஸ் பண்ணுற அந்த சட்டியோட அளவு தான் வித்தியாசம் வரும். ஏன்னா நீங்கள் ஒரு மூட்டையை பிரித்த உடனே அந்த மூட்டையில் இருக்கிற சிமெண்ட்டை அந்த சட்டியில் கொட்டி எத்தனை சட்டி அந்த சிமெண்ட்டை பிடிக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இப்போ பிரிக் ஒர்க் நம்ம பண்ணுறோம், செங்கல் கட்டு வேலை பண்ணுறோம் அப்படின்னா 1:6 அப்படிங்கிற விதத்தில் நம்ம போடலாம். அப்போ ஒரு மூட்டை 4 சட்டி அளவுக்கு அந்த சிமெண்ட்டு பிடிக்குது அப்படின்னா அந்த 4 அப்படிங்கிறத நீங்கள் கணக்குக்கு பேஸாக வச்சுக்கணும். அது × 6 போட்டிங்கன்னா அத்தனை சட்டி எம்சாண்ட் தான் நீங்கள் அந்த ஒரு மூட்டைக்கு நீங்கள் பயன்படுத்தணும். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு, ஒரு மூட்டை சிமெண்ட்டு 4 சட்டி சிமெண்ட் பிடிக்கும், ஒரு மூட்டைக்கு 4 சட்டி சிமெண்ட்டு பிடிக்குதுன்னு அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த 4 × 6 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ வரும், 24 அப்படிங்கிற வேல்யூ வரும். ஸோ 24 சட்டி தான் நீங்கள் எம்சாண்ட் யூஸ் பண்ணணும். இப்போ இந்த இவர் வந்து நான் 30 சட்டி எம்சாண்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் அப்படின்னா, அந்த எக்ஸ்ட்ரா வரக்கூடிய அந்த 6 சட்டி எம்சாண்டு தவறாக பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ உங்கள் இன்ஜினியரோ உங்கள் கான்ட்ராக்டரோ எந்த வகையான சட்டி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். அந்த சட்டியில் ஒரு மூட்டை சிமெண்ட் வந்து எத்தனை சட்டி பிடிக்குது அப்படின்னு பாருங்க. அதுக்கப்புறம் அதை ரேஷியோக்கு நீங்கள் மாற்றணும். இப்போ 4 சட்டி பிடிச்சது அப்படின்னா அது × 6 போட்டால் என்ன வேல்யூ வருது, 5 சட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அவங்க யூஸ் பண்ணுற சட்டியோட அளவை பொறுத்து அதை மாறுபடும். இப்போ 5 சட்டி பிடிக்கிற அவர் என்ன சொல்லணும் அப்படின்னா, 1:6 அப்படிங்கும்போது 30 சட்டி எம்சாண்ட் அவர் நாம் கலக்கணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் அந்த சட்டியோட அளவை பயன்படுத்தி தான் நீங்கள் எவ்வளோ எம்சாண்ட் கலக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணணும். பிளாங்காக மூட்டைக்கு எவ்வளோ போடுறீங்க அப்படிங்கிறத கேட்டு அதற்கான பதிலை வச்சு நீங்கள் முடிவுக்கு வரதுங்கிறது ஒரு ஏமாற்றப்படலாம் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு வேலைக்கும் இந்த விகிதங்கள் வந்து காமனாக இருக்கவே இருக்காது. இப்போ பூச்சி வேலைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1:4 அல்லது 1:5 அப்படிங்கிற ரேஷியோக்கு நீங்கள் போட போகிறீங்க. அதுவே சீலிங் பூச்சி அப்படிங்கும்போது இந்த ரேஷியோ வந்து இந்த விகிதம் வந்து இன்னும் கூட குறையலாம். ஸோ ஒவ்வொரு வேலைக்கும் இந்த விகிதங்கள் மாறுபடும் போது உங்களோட அந்த மூட்டைக்கு எம்சாண்ட் அப்படிங்கிற அந்த கேள்விக்கான பதிலும் நீங்கள் மாறுபடும். ஸோ அந்த ஒரு கேள்வியை மட்டுமே வச்சுக்கிட்டு அந்த பதிலை மட்டுமே வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு முடிவுக்கு ஓகே கரெக்ட் தான் அப்படிங்கிற முடிவுக்கு நீங்கள் வர முடியாது. ஒரு மூட்டையை பிரித்து எத்தனை சட்டி வருதுன்னு பாருங்கள். அந்த சட்டியை × 6 × 5 இல்லை × 4 அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க, அந்தந்த வேலைகளுக்கு தகுந்த மாதிரி. இது ஒவ்வொரு வேலைக்கும் என்ன ரேஷியோவில் நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறது நம்ம டீட்டெயிலாக ஒரு வீடியோலேயே போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ டாப்பில் i பட்டன் நான் கொடுக்குறேன், அதை நீங்கள் பார்த்து உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நன்றி.